அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது அசைவ உணவு சாப்பிட்டு கோவிலுக்கு செல்வதோ அல்லது வீட்டில் அசைவம் சமைத்தால் விளக்கு ஏற்றலாமா கூடாதா என்பதை பற்றியும் பார்ப்போம். நாம் உண்ணும் உணவுக்கும் நம் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உதாரணமாக, அதிகமாக சாப்பிட்டால் தூக்கம் வருவது போன்ற உணர்வும், காரம் அதிகமாக சாப்பிட்டால் கோபம் ஏற்படும் உணர்வும் உள்ளது. பொதுவாக அசைவ உணவுகள் ஜீரணமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் அது மனதளவில் மந்த நிலையை ஏற்படுத்தும். கோயிலுக்கு செல்லும்போது சுத்தமாக செல்ல வேண்டும். இங்கு சுத்தம் என்பது வெறும் உடலை மட்டும் குறிக்கவில்லை, மனதையும் சேர்த்துதான் குறிக்கிறது. மனதளவில் மந்த நிலையில் உள்ள ஒருவர் சூட்சும சக்திகள் நிலவும் கோயிலுக்கு செல்லும்போது அந்த சக்திகளை உணரக்கூடிய ஆற்றலை இழக்க நேரிடும். அதேபோல் அசைவம் சாப்பிட்டு பூஜை செய்வது பாவம். மனம் உடல் தூய்மையுடன் பூஜை செய்வது மிகவும் அவசியம். வீட்டில் அசைவம் சமைத்தால் கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது, இதுவும் பாவம் என கூறப்படுகிறது. பொதுவாக அசைவம் சாப்பிடும் சமயத்தில் வீடு முழுவதும் துர்வாசனை வீசும், அதனால் நல்ல சக்திகள் வீட்டிற்கு வராது. வீட்டில் விளக்கு ஏற்றினால் தெய்வ சக்திகளை வா என்று அழைப்பதற்கான சமிஞ்சை. அசைவம் சமைத்துவிட்டு விளக்கு ஏற்றினால் நாம் நல்ல சக்திகளை வா என்று அழைத்துவிட்டு உடனுக்குடன் அவமானப்படுத்தியதற்கு சமம். இதனால் நமக்கு பிரம்மஹதி தோஷத்திற்கு நிகரான தோஷம் ஏற்படும். இதன் காரணமாக பொருளாதாரம் பாதிக்கப்படும். எனவே வீட்டில் அசைவம் சமைத்த அடுத்த நாள் வீட்டை கழுவி துர்வாசனை வராத அளவிற்கு சுத்தம் செய்து குளித்துவிட்டு ஊதுபத்தி போன்றவற்றை ஏற்றி வீட்டை நல்ல வாசனைகளுக்கு உள்ளாக்கி அதன் பிறகு விளக்கு ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் வரும். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.